மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் துளசி தாமோதரன் திருக்கல்யாணத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டு வருகின்றோம் துளசியானவள் நிறைய அவதாரங்களை செய்திருக்கின்றாள் அவளுக்கான வரலாற்று செய்திகள் பல உண்டு எப்படி மகாலட்சுமியே பூமியில் துளசியாக தோன்றினாள் என்று ஒரு வரலாறு உரைக்கின்றது அது மட்டும் அல்ல அந்த ஆலகால விஷம் அமிர்தம் இதையெல்லாம் பூமியில் அதாவது பார் கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் அல்லவா அப்பொழுது மகாலட்சுமியோடே துளசியும் தோன்றினாள் என்பது இன்னொரு வரலாறு இன்னும் ஒரு வரலாறு இருக்கின்றது அதுதான் ஜலந்தரனுடைய வரலாறு அதை நாம் சென்ற பகுதியில் பாதி வரை கேட்டோம் அந்த ஜலந்தரனானவன் பெரிய பதவியாம் அசுரனின் தலைவனாக மாறி தேவர்களை கொடுமை செய்தான் தேவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்கள் அவர்கள் கொடுமை ஏற்பட்டால் சிவபெருமானிடம் வந்து முறையிடுவார்கள் அப்படி முறையிடும் பொழுது ஜலந்தரனை அழைத்தார் சிவபெருமானுடைய அருளினால் தோன்றியவன் ஜலந்தரன் அதை மறந்து அவரிடம் அகந்தையுடன் பேசினான் அப்பொழுது உன்னால் என்னதான் முடியும் என்று இறைவன் கேட்கும் பொழுது நாம கூட நிறைய தர்வன் நினைப்போம் இல்லையா என்னால் எதுவும் முடியும் என்று அதனால்தான் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு நோயானது இந்த உலகத்தை வரும்பொழுது என்னால் எதுவும் முடியாது என்ற ஒரு நிலையை உணர்த்தவே இறைவனானவன் இந்த மாதிரி ஒரு பெரிய வைரஸ் தாக்கத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றான் என்று அடியை நினைக்கின்றேன் ஏன் அப்பொழுதுதான் நம்முடைய அகம்பாவம் ஆணவம் அனைத்தும் அழிந்துவிடும் தான் நமக்கான ரிமோட் என்பது எப்படி ஒரு குளிர்சாதன பெட்டியினுடைய ரிமோட் ஆனது தொலைக்காட்சி என்று மூட்டானது இதெல்லாம் நாம் வைத்து ஆட்டு விக்கின்றோமோ அது மாதிரி மனிதர்களை செயல்படுத்தும் அந்த முக்கியமான புள்ளி என்பது இன்றும் இறைவனிடத்தில் தான் இருக்கின்றது எத்துணை பணம் இருந்தாலும் இந்த பூவுலகில் நான் வாழ்வதற்கு இறைவன் அருள் இன்று எதுவுமே முடியாது என்ற உண்மையை உணர்த்திய காலம்தான் இந்த பெரிய நோயில் நாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த காலமாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இறைவனின் அருளை மறந்த அந்த அசுரனானவன் இறைவனிடத்திலேயே என்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்று வாதிட்டான் உடனே தன்னுடைய கால் ஒரு சக்கரத்தை இறைவனானவன் தரையில் வரைந்து அதை பெயர்த்தெடுத்து அவனுடைய தலையில் வைத்துக்கொள்ள முடியுமா என கேட்டார் உடனே என்னால் முடியும் என்று இறைவன் வரைந்த அந்த சக்கரத்தை பூமியிலிருந்து பெயர்த்தெடுத்த அந்த அசுரன் அதை முடியாமல் முயற்சி செய்து அதை பெயர்த்தெடுத்து முடியாமல் தனது தலையில் தூக்கி வைத்தான் அவன் இரு கூறாக மாறினான் அதாவது மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அருணகிரியார் சொல்வது மாதிரி எப்படி இரண்டு கூறாகிய சூரபதுமன் ஒன்று சேவலாகவும் மயிலாகவும் மாறியதோ அது மாதிரி ஜலந்தரனானவன் இரண்டு கூறாக பிரிந்து விழுந்தான் ஆனா அவனுடைய பதி தன்மை கொண்ட பிருந்தை அப்படின்ற ஒரு மனைவியானவள் அவனுக்காக அங்கு காத்து கொண்டிருந்தாள் அவளுடைய பதி விரதை தன்மையானது அவனுடைய உயிரை அவன் உடலை விட்டு பிரியாது இருக்கச் செய்தது அதனால் இதற்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவிளையாடல்கள்னு வந்தாலே ஒரு இறைவன் இன்னொரு இறைவனோடு எல்லா விஷயங்களிலும் கூட்டு முயற்சியாக இருக்கும் அப்படி வந்தவர்தான் அரி ஹர சுதன் என்னும் ஐயப்பன் எப்படி சிவபெருமானும் மோகினி அவதாரத்தில் வந்த விஷ்ணுபிரானும் சேர்ந்து வந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க ஆனா இத தத்துவார்த்த ரீதியா பார்த்தா ஒரு உடம்பில் நமக்கு உஷ்ணமும் தேவை குளிர்ச்சியும் தேவை என்ற உன்னதமான உண்மையை உணர்த்தும் ஒரு அற்புத வரலாறு தான் ஐயப்ப சுவாமியினுடைய வரலாறு அதை மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் அதற்கு நாம் பல பல ஐயங்களை எழுப்பி கொண்டிருப்போம் ஆனால் அதுக்கான அழகான விஷயங்கள் உள்ளே இருக்கின்றன என்ன நம்முடைய அற்புதமான வரலாற்றுகளை நாம் ஊன்றி படிப்பதில் நாம் தவறிவிடுகின்றோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பதிவிரதை தன்மையோட தன்னுடைய கணவனானவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றான் இருக்கும் பொழுது அவளிடம் இதை சொல்வதற்காக விஷ்ணு செல்வதாக இந்த வரலாறு சொல்கிறது முனிவர் வேடம் அணிந்து கொண்டு விஷ்ணு அந்த பிருந்தையை கண்டு பார்க்கின்றார் பிருந்தையானவள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் பொழுது விஷ்ணுவினுடைய தூதர்கள் அவளை பயமுறுத்துவதற்காக சிங்கமாக வருகிறார்களாம் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்த இந்த தவக்கோலம் கொண்ட திருமால் காப்பாற்றுகிறார் உடனே அவரிடம் தஞ்சம் புகுந்து என்னுடைய கணவரானவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை மிக நெடுங்காலமாக அவரை பிரிந்து நான் இருக்கின்றேன் உங்களை பார்த்தால் முக்காலம் உணர்ந்த ஞானியாக இருக்கின்றீர்கள் உங்கள் உங்களுடைய தவ வலிமையை கொண்டு என்னுடைய கணவர் எங்கே என்பதை தாங்கள் உரைக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் உடனே இரண்டு குரங்குகளை அழைத்தார் அந்த இரண்டு குரங்குகளை கொண்டு இரு கூராகி அவன் இறந்து விட்டான் அல்லவா ஆனால் உயிர் மட்டும் பிரியாமல் அவன் போராடி கொண்டிருக்கின்றான் இறக்கும் தருவாயில் அந்த ஜலந்திரனை அழைத்து வந்து ஏன் இவளுடைய பதி விரதைத்தன்மையானது அவனுடைய உலகனை அவனுடைய உயிரினை பிரியாமல் காக்கிறதாம் இரண்டு குரங்குகள் கொண்டுவர அந்த இரண்டு கூரினை ஒன்றாக்கி அதில் உயிராக திருமால் சென்று அந்த உடம்பில் சேர்கிறாராம் சேர்ந்தவுடனே என்னுடைய தவ உன்னுடைய கணவன் தோன்றுவார் என்று முனிவராக மறைந்த திருமால் ஜலந்தரனின் உடம்பில் எழுந்தவுடனேயே அது தன்னுடைய கணவர்தான் என்று நினைத்து பிருந்தையானவள் வாழ ஆரம்பிக்கின்றாள் சிறிது காலம் சென்றவுடனே திருமால் தான் யார் என்பதை சொல்ல மிகவும் வருத்தப்பட்டு இப்படி குரங்குகளைக் கொண்டு என்னை ஏமாற்றியதால் இந்த குரங்குகளோடு உங்களுக்கு சகவாசம் இருக்கும் என்றும் எப்படி என்னுடைய கணவரை தாங்கள் பிரித்தீர்களோ அது மாதிரி உங்கள் மனைவியையும் பிரிந்து வாழ்வீர்கள் என்றும் மன வருத்தம் கொண்டு சபித்தாளாம் அதுவே ராமா அவதாரம் என்ற வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே இதை சொன்னிய பதிவிரதை தன்மை கொண்ட தேவியானவள் அங்கேயே நெருப்பு தீ மூட்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் அவளுடைய பதிவிரதை தன்மையில் சற்று களங்கம் ஏற்பட்டதால் ஜலந்தரனுடைய உயிரும் பரிபூரணமாக பிரிந்தது இது வரலாறு இப்பொழுது திருமாலானவர் மனம் வருந்தி இப்படி நாம் செய்துவிட்டோமே என அவள் தீயில் தன்னுடைய உடலையும் உயிரையும் மாய்த்து கொண்டாள் அல்லவா அந்த இடத்திலேயே அமர்ந்து தவம் புரிந்தாராம் யார் திருமால் அப்படி அவர் தவம் புரியும் பொழுது பார்வதி தேவியானவள் அவளுடைய சுண்டு விரலினால் ஒரு சின்ன விதையை அந்த இடத்தில் விதைத்தாளாம் அதுவே துளசி செடியாக அழகாக வளர்ந்து வந்ததாம் எப்படி துளசி தேவியானவள் திருமாலின் கரங்களை பிடிக்கிறாள் என்பதை அடுத்த பகுதியாம் நிறைவு பகுதியில் ரசிப்போம் என சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்